முகன் ஜீவன் தொண்டமான், உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் உரை நிகழ்த்துவதற்காக. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட மலையக மக்களே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிச்சு நுவரேலியா மாநகரத்தில் இந்த மாபெரும் கூட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் 68 விஷயங்கள் பேசுறாங்க, விமர்சனங்கள் செய்யறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னைக்கும் சொன்னதை செஞ்சிருக்கு. 1000 ரூபாய் வாங்கி கொடுப்போம் சொன்னோம், 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க, மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவாவே இருங்க. இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை நாங்க சொன்னோம், 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நாங்க இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். 450 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்ச எங்களுக்கு 350 ரூபாய் அதிகரிச்சு கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இவ்வளவு நேரம் இருட்டி இருந்துச்சு, சூரியன் வந்தாச்சா? சேவல் கூமா? நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? 21ஆம் தேதி பிற்பாடு நாட்டின் ஜனாதிபதி யார்? கேட்கல. என்ன சின்னம்? மக்கள் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயம் நாங்க எல்லார்கிட்டயும் தெளிவுபடுத்தி ஆகணும். இங்க 4 வருஷம் நான் வந்து இது சம்பந்தமா நான் பேசலாம், இன்னைக்கு இந்த மேடையில நான் பேசி ஆகணும். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் ஐயா இருக்கும் போது என் கண்ணு முன்னால இறந்தார். ஆனா அவர் கடைசியாக என்கிட்ட பேசின விஷயம், நான் மக்களுக்கு இந்த சம்பளத்தை எப்படியாச்சும் எடுத்து கொடுப்பேன். இன்னைக்கு பாக்குறதுக்கு அவர் இல்ல, ஆனா நீங்க எல்லாரும் அவர் ரூபத்துல இங்க இருக்கீங்க. என் தந்தை என்ன விட்டுட்டு போல எனக்கு உங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. யார் என் பக்கம் நிக்கிறாங்களோ இல்லையோ மக்கள், நீங்க நிப்பீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு வந்து மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நுவரேலியா மாவட்டத்தில் இருக்கவங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. தலவாக்கலையில சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் கூட வந்திருக்கிறது 5000, ஆனால் சொல்ற விஷயம் பாரு 25000. நம்ம அப்படியெல்லாம் பேச தேவையில்லை. ஏன்னா மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு மேலே இருக்கு மரியாதை இருக்கு, ஆனால் தலைமத்துவம் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து மலையக மக்களை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாம எதுக்கு எடுத்தாலும் நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன், சிறு தோட்ட உரிமையாளர் ஆகிற 50 ரூபாய் கொடுக்க வக்கீல் இதுல என்ன 2500 ரூபாய். இன்னைக்கு வந்து அதுக்கு வால் புடிக்கிறதுக்கு சில பேர், நான் வந்து மலையகத்தை ஒன்றிணைந்து கொண்டு போகணும் தான் நினைச்சிருக்கேனே தவிர பிரிச்சு ஆளணும்னு நினைக்கிறேன். மக்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முதலிடம் கொடுத்துருக்கோம். நீங்க வீடு கட்டணும்னு சொன்னீங்க, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். காணி உரிமை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம், அஸ்வசமா கிடைச்சிருக்கு மக்களுக்கு. அது எல்லாம் ஜனாதிபதி அவர்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவரை நம்ம வந்து அவரை முதல்ல குத்தி ஆகணுமா? நாளைக்கு மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எதுக்கு எடுத்தாலும் மேடையில் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் பிராதேச சபைகளை பிரித்து கொடுத்தோம், நாங்கள் வந்து பிராதேச இல்லங்களை உருவாக்கணும். உருவாக்குனது நீங்க கிடையாது, பிரதேச சபைகளை அமைச்சது நீங்க கிடையாது, நாட்டின் ஜனாதிபதி அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை என்னான்னு யோசிச்சு பாருங்கன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். 21ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க போகும்போது நீங்கள் எல்லாரும் மனசில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு முன்னால் நாட்டின் நிலைமை அகல பாதாளத்தில் இருந்துச்சு, உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது அகல பாதாளத்தில் இருக்கும்போது நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க, நினைவுல வச்சுக்கங்க, வாக்கு செலுத்த போகும்போது அந்த வாக்கு சீட்டை எடுங்க, அகல பாதாளத்தில் பாருங்க. அதுல மூணாவது இடம் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நிற்பாரு. அங்க ஒரே ஒரு புள்ளடி. நான் கேள்விப்பட்டேன், சில நபர்கள் வந்து சொல்றாங்க, இல்ல 1, 2, 3, 4, 5, 6. உங்க மனசுல 2 சிந்தனைகள் தான் இருக்கணும்,
நாடு நல்லா இருக்கணுமா இல்லாட்டி நாடு நாசமா போடுமான்னு. நாடு நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு புள்ளடி, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்ன சின்னம், சிலிண்டர் சின்னம். மக்களை இறுதியாக நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன், இதை வந்து நான் பொதுக்கூட்டம், நான் அமைச்சரவையில் இருக்கேன், ஈதோக்கோட பொது செயலாளராக இருக்கேன், அதனால நான் இதை சொல்லலை, இதை நான் முழுமையாக நம்புறதுனால நான் சொல்லுறேன். ஒரு வருஷம் நான் நாட்டின் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். மக்கள் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், 2003 3 லட்சம் பிரஜா உரிமைகளை கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காலப்பகுதியில் தான் மலையகத்துக்கு நல்லது நடந்திருக்கு, உரிமை சார்ந்த விடயங்கள். நான் இறுதியாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். எனக்கு என்னை அறிமுகப்படுத்தினாரே அந்த நல்லவர், அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை பாவச்சே நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்குறேன். சௌமியமூர்த்தி ஆறுமுக தொண்டமான் அமைதி அமைதி சௌமியமூர்த்தி ஆறுமுகம் ஜீவன் தொண்டமானாக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா? அவர் வந்து ஜனாதிபதி ஆகிற மக்களால மட்டும்தான் வரலாறு படிக்கணும். அப்படி இருக்கும் போது நம்மனாலதான் 21ஆம் தேதி பிற்பாடு ஜனாதிபதி அவர்கள் சிம்மாசனத்தில் உட்காரும் போது அதே திமிரோடு அதே கெத்தோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர் பக்கத்தில் நிற்கும்னு சொல்லி வேண்டும் ரணில், மீண்டும் ரணில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.